ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்ம ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி வந்து இப்போ குட்டி போட்டு ஒரு 3-4 மாதம் கூடு. இது மற்ற குட்டி வந்து நல்ல பெருசாக இருக்குது. இந்த குட்டி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டிருப்பேன். ஆடு வந்து பால் கொடுக்காமல் இருந்து குட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உஜாராக தான் இருந்துச்சு. ஸோ காட்டுக்கெல்லாம் நம்ம கூட்டு போனால் வந்து அங்கெல்லாம் சாப்பிடும். ஆனாலும் இந்த ஒரு கிழமையாக வந்து உஜார் எல்லாம் ஒரு இடத்துல படுத்தமாக இருக்குது. ஏன்னு தெரியாமல் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் மறந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குட்டி கொஞ்சம் தூக்கி பார்த்தேன். ஸோ செக் பண்ணும்போது தான் கண்டேன், நான் வந்து இதில் மேலே சரியான உண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், நீ பாருங்க இதை மாதிரி. நீ பாருங்க, இப்படி ஒரு இடத்துல சும்மா விலக்கி பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான ஒன்று இருக்குது. அது மாதிரி உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே பாருங்க, உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி உஜார் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மறந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்குடிக்கு அடிக்க போகிறோம். அடித்து ரெண்டு நாளைக்கு பிறகு பார்க்க போகிறோம் இப்படி குட்டி உஜாராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, எப்படி அதை உண்ணியெல்லாம் ரிமூவ், உண்ணி செல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன மறந்து அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போன நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க, இப்போ ட்ரை பண்ணலாம். இல்லை, மேலே உள்ள உண்ணி சிலெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ உண்ணின்னு பாருங்க. ஓ, இரு 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 இரு, விடாத விடாத விட. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ உண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆயிரக்கணக்கான உண்ணியும் செல்லும் இருக்குது. அதனால தான் இது வந்து நல்ல உஜாராக இருந்த ஆட்டுக்குட்டி திடீர்னு வந்து உஜாரம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஒரு மாதமாக. நானும் ஒன்றும் யோசிக்கலை. இன்றைக்கு காலையில் டாக்டரை கூப்பிட்டு மறந்து வரக்கும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா பாப்பா ஒன்று பார்த்தேன், உண்ணி செல்லெல்லாம் கண்டேன். அதுக்கப்புறம் மறந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கண்டு. ஓ சரி, ஒரு இடத்துல 1000 கணக்கு மேலே இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்க மெடிசின். இது பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து உண்ணிக்குன்னே யூஸ் பண்ணுறது தான், ஆன்டிக் தான் அடிச்சிருக்குது இதில். ஸோ இந்த மெடிசின் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, குதிரைக்கு இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. இது வந்து 1 ml வந்து 1 லிட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி சின்ன ஸ்ப்ரே கன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே கன்னுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு ஆட்டுக்குடிக்கு அடித்து பார்ப்போம். ஸோ ஒரு அரை ஹவருக்குள்ளே என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது மறுபடியும் சொல்கிறேன், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டுக்கல்லுங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் தான், நீங்கள் இந்த மாதிரி இந்த மெடிசினை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றது வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் மெடிசின். நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கல போகிறோம். நான் உங்களுக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உள்ளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதோட மேலால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் மூடி ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் சும்மா இதில் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஒரு 15 ml மட்டும் மெஷர்மெண்ட் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி பாய்க்கணும். ஸோ போத்தில் வெளியே எடுத்துருப்போம்னா உள்ளுக்கு பாக்ஸ் உள்ள ஒன்றும் இல்லை, தான் இருக்குது. யூஸ் கைட் வந்து சைடில் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாட்டுக்கு, ஆட்டுக்கு, குதிரைக்கு, நாய்க்கு, பூனைக்கு, கோழிக்கு இது மாதிரி அனிமல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 ml வந்து எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும் எந்தெந்த மிருகத்துக்கு அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோழிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், சாரி நம்ம வந்து கோழிக்கும் ஆட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஆட்டுக்குட்டிக்கு. ஸோ அதனால் 1 ml 1 லிட்டர் அப்படின்றத வந்து கணக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்றபடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் போத்தல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா போத்தல் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் போத்தல் உள்ளுக்கு ஃபுல்லாகவே லிக்விட் இருக்காது. ஒரு 10 ml மட்டும்தான் இது உள்ளுக்கு லிக்விட் கொடுத்துருக்காங்க. ஆக கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் இருக்குது. ஸோ அதிலிருந்து நான் ஒரு 1 ml வந்து எடுத்துக்கிறேன். 1 ml 1.5 ml மாதிரி குவான்டிட்டி ஒன்று எடுத்துக்கிறோம். இது கலர்லன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பியூர் ஒயிட் கலர் தான் இருக்குது, ஒரு ஜாய் டிரான்ஸ்பரண்ட் கலராக. எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ml மாதிரி இருக்குது சரியாக. ஸோ இதை வந்து நான் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஆட்டுக்குட்டி உடம்புல வந்து நிறைய செல்லும் உண்ணியும் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முகத்தில் அடைச்சி வச்சுட்டு நம்ம தண்ணீர் எடுத்து போய் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாளியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோழிக்கு மாதிரி யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஆட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கன் ஒன்று தேவை. ஸோ நான் கன் ஒன்று எடுத்துருக்கேன், சின்னதானு சின்ன வாட்டர் கன்னை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போத்தலில் ஊற்றிக்கிறேன். இது ஸோ இப்படி போத்தலில் ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்காது, ஒரு லிட்டரை விட கம்மியாக தான் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக மிச்சம் தண்ணி ஊற்றாமல் ஒரு அளவு தண்ணி ஊற்றுறேன். அந்த உண்ணியெல்லாம் உடனே சாகும், ஏன்னா இது வந்து சின்ன உண்ணியில் பெரிய மாட்டு உண்ணி தான் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து மெடிசின் ரெடி ஆகிருச்சு, நம்ம இப்போ கொண்டு போய்ட்டு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஸோ வேலை செய்யுது. இப்போ நான் வந்து இதை ஆட்டுக்குட்டி கொண்டு போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நீங்களும் ஆடு மாடு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இது வந்து கோழிக்கு பா வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அந்த மெடிசின் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது இல்லாமல் உங்களுக்கு பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது மாதிரி சின்ன குட்டிகள் கடிக்கும் போது பவுடரும் நல்லா லேசாக கொஞ்சம் உண்ணி இருந்துச்சுன்னா அந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உண்ணிகளை வந்து குறைச்சிக்கலாம். இது மாதிரி கணம் கூடுதலாக இருக்க நேரம் நமக்கு வேறு வழி இல்லை, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ் பண்ண வரும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டி மேலே இருக்க உண்ணிகள், கோழியில் இருக்க உண்ணிகள் எல்லாம் எப்படி ஒதுக்குறது அப்படின்னு சொல்லி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்கிறேன். இந்த லிக்விட் ஆட்டுக்குட்டி அடிக்கிறதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ உண்ணி மறந்தோடு இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இல்லாட்டி நாலண்டைக்கு, ஸோ ஒரு நோட்டு ஒரு தான் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கேன். அப்படி இல்லாட்டி போனால் ரெண்டு நாளைக்கு இருக்கா. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு அடுத்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கலங்க. ஸோ நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.